உலக புகழ்பெற்ற தனது சூப்பர் கப் 50 மோட்டார் சைக்கிள் உற்பத்தியை அடுத்த ஆண்டு மே மாதத்தோடு நிறுத்துவதற்கு ஹோண்டா மோட்டார் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. 2025 பிற்பகுதியில் ஜப்பானில் கடுமையான வாகன உமிழ்வு தரக்கட்டுப்பாடுகள் அறிமுகப்படுத்தப்படவிருப்பது இதற்கு காரணம். 50cc போன்ற குறைந்த ஆற்றல் கொண்ட மோட்டார் சைக்கிள் சந்தையில் ஆதிக்கம் செலுத்தி வரும் ஹோண்டா நிறுவனம் புதிய தரக்கட்டுப்பாடுகளுக்கு ஏற்ப மாற்றங்களை கொண்டு வந்தால் குறைந்த விலையில் மோட்டார் சைக்கிள்களை விற்பது கட்டுப்படியாகாது என கருதுகிறது. இதையடுத்து அந்த 50cc இயந்திர ஆற்றல் கொண்ட மோட்டார் சைக்கிள்களின் கடைசி பதிப்பை ஃபைனல் எடிஷன் டிசம்பர் 12 $1,950 விலையில் அது விற்பனைக்கு விடுகிறது. 2000 மோட்டார் சைக்கிள்களை விற்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அவற்றை வாங்க விரும்புவோர் நவம்பர் 24 வரை முன்பதிவு செய்யலாம். என்றாலும் வரவேற்பை பொறுத்து முன்பதிவுக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்படலாம் என ஹோண்டா கோடி காட்டியது. எனினும் 110cc ஆற்றல் கொண்ட சூப்பர் கப் 110 மோட்டார் சைக்கிள்கள் தொடர்ந்து தயாரிக்கப்படும். 1958 சூப்பர் கப் தொடரை அறிமுகப்படுத்திய ஹோண்டா இதுவரை 100 மில்லியனுக்கும் அதிகமான மோட்டார் சைக்கிள்களை தயாரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.